ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். உங்கள் எல்லோரையும் நம்ம வீட்டுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன். வாங்க, இன்னைக்கு வந்து வல்லார கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சில பேருக்கு வல்லாரக்கீரை எப்படி இருக்குன்னு தெரியாது. இது வந்து பிரம்மி லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்மளோட பிரெயின் ஷேப்லேயே இருக்கிறனால இது நம்மளோட பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு தாங்க வல்லாரக்கீரை கிடைச்சிது. அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். மூணு பல் சின்ன பூண்டு பல் சேர்த்துக்கலாம். லைட்டாக இடிச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சிட்டோம். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுறோம். அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் நெய். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் மட்டும் போட்டுக்கலாங்க. இதில் கால் டீஸ்பூன் வந்து வடகம் சேர்க்குறேன். வடகம் இல்லாதவங்க கடுகு சீரகம் கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ரெண்டு வரமிளகாய், இது நல்லா கருகாமல் ஃப்ரை பண்ணலாங்க. வடகம் இந்த மாதிரி செவந்து வந்ததும் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா டி முருகலாக ஆனதும் தக்காளி அரை தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு கைப்பிடி தான் நல்லா இருக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது இந்த வல்லாரக்கீரையை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா வல்லாரக்கீரையில் லைட்டாக ஒரு சிறு கசப்பு இருக்குங்க, அதை வந்து இந்த சர்க்கரை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாங்க. பாருங்கள், கீரை நல்லா வதங்கினதும் ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை, கால் டீஸ்பூன் விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். அதோட தண்ணியோடு சேர்த்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கீரையும் கொஞ்சம் வேகட்டும். இப்போது கீரை நல்லா வெந்துருச்சுங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா வல்லாரக்கீரை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவினது சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட வல்லார கூட்டு ரெடி. நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த வல்லார கூட்டை குழந்தைங்களுக்கு வந்து நல்ல குழைவாக சாதம் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.